हेलो एवरीवन, वेलकम बैक टू फिजिक्स वाला मॉड्यूल सॉल्यूशन। இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாடிக் லெசன்ல உள்ள டாபிக் वाइज क्वेश्चनல இருக்கிற क्वेश्चन नंबर 3। இந்த டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கூலூம்ஸ் லா। A force of 4 Newton is acting between two charges in air. ரெண்டு சார்ஜ் ஏர்ல இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து 4 Newton ஆக்ட் ஆகுது. ரெண்டு சார்ஜோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. ஓகேவா? சோ ரெண்டு சார்ஜோட வேல்யூ தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் நீ Q1 னு வெச்சுக்கல, செகண்ட் சார்ஜ் Q2 வெச்சுக்கோ. ரெண்டு இதுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு? சம் ஆர். அப்ப ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? K Q1 Q2 / R. இல்லனா இந்த K வென் இன்ன ஸ்பெசிஃபிக்கா நீ எப்படி எழுதிக்லாம்? 1/4πε0 Q1 Q2 / R. இதோட வேல்யூ எவ்வளவு? 4 நியூட்டன் அப்படினு சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீடியம் எதை வச்சு ஃபில் பண்ண போறேன்? एप्सिलॉन आर வச்சு ஃபில் பண்ண போறேன். அப்ப f டாஷ், இந்த புது f டாஷ் பார்த்தனா 1/4πε0εr q1 q2 / sorry இங்க r2 வர, I am sorry. சரியா? சோ இதுக்கு அப்புறம் என்னது உங்களுக்கு வேணா நீ சப்ஸ்டிட் பண்ணலாம், இது எது வேணாலும் நீ பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு மேல இங்க பாரு, மேல ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, கீழ இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த இடத்துல நீ வேணும்னா நீ சப்ஸ்டிட் கூட பண்றேன்னு வெச்சுக்கோ. சிம்பிள் சப்ஸ்டிஷன் என்ன வரும்? இந்த வேல்யூ இருக்கு பத்தி எப்சிலன்ஆட்ட விட்டு எப்சிலான் தவிர மிச்சம் இருக்கிற எல்லா வேல்யூக்கும் சேர்த்து நீ என்னன்னு போட்டுக்கலாம்? 4 நியூட்டன் போட்டுக்கலாம். இதோட வேல்யூ என்ன? 8. அப்ப 4/8 உன் ஆன்சர் என்ன வரும்? 0.5 நியூட்டன். அப்படி இல்ல, நீ என்னோட லெக்சரை கவனிச்சிருந்தேன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, புது ஃபோர்ஸ் மீடியம்ல உள்ள ஃபோர்ஸ் பார்த்தோன்னா நார்மல் ஃபோர்ஸை விட எப்சிலான் ஆர் டைம்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பேசிக்கான விஷயம். ஸோ அதாவது வேக்யூம்ல வந்து ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், மீடியம்ல வந்து ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? 4. எப்சிலானோட வேல்யூ என்ன? 8. ரெண்டு இதை கேன்சல் பண்ணிடு, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஸோ 0.5 நியூட்டன் தான் உன்னோட கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.